நடிகர் ரஜினிகாந்த் இன்று தனது 70வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இதனை தமிழகம் முழுவதும் உள்ள மக்கள் மன்றத்தினர் கேக் வெட்டி ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடி வருகின்றனர். சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ரஜினிகாந்த் இல்லம் முன்பு நள்ளிரவில் நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் குடும்பத்துடன் குவிந்தனர். இரவு 12 மணி அளவில் கேக் வெட்டி கொண்டாடி ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியை பரிமாறினர். ரஜினிகாந்த் வரும் சட்டமன்ற தேர்தல் மட்டுமின்றி அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெறுவார் என்று ரசிகர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். தலைவரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை, ஆவலா வந்தோம். போன வருஷமும் வந்தோம், இந்த வருஷமும் வந்திருக்கோம். அதனால அவரை பார்க்கணும்னு ரொம்ப வெறியா வந்து நின்றுட்டு இருக்கோம். ரொம்ப வருஷமா அவரோட ரசிக தீவிர ரசிக, அதே மாதிரி என் பையன் வரா, என் பேரன் வரா, நாங்க ஃபேமிலி ஃபுல்லாவே அவர் ரசிகருக்கு தான். ஆமா, கண்டிப்பா வருவார், அவர் தான் வருவாரு, அவர் தான் நல்லது செய்வாரு. தலைவர் வந்தாச்சுன்னா நாங்க தான் வெற்றி, நாங்க தான் ஆளுங்கட்சி, அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அடுத்த திருமழிசையில் உள்ள இளங்காளி அம்மன் ஆலயத்தில் ரஜினிகாந்த் பெயரில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டதோடு ஏழை எளியோர்கள் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ராமநாதபுரம் கேணிக்கரை பகுதியில் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் முதியவர்கள் முன்னிலையில் ரஜினி மக்கள் மன்றத்தினர் கேக் வெட்டினர். சுமார் 300 நபர்களுக்கு வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து ரஜினி வேடம் அணிந்து ரசிகர்கள் நடனம் ஆடினர். ரஜினிகாந்தின் 70வது பிறந்த நாளையொட்டு பிரதமர் நரேந்திர மோடி, தமிழக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் மோடி தனது ட்விட்டர் பதிவில் ரஜினி நீண்ட ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார். தனது அயராத உழைப்பாலும் அபார திறமையாலும் தமிழ் திரையுலகில் தனி முத்திரை பதித்து சூப்பர் ஸ்டாராக கோலோச்சி வரும் அன்பு சகோதரர் ரஜினிகாந்த் மகிழ்ச்சியுடனும் நல்ல ஆரோக்கியத்துடனும் வாழ வாழ்த்துவதாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இடைவேளைக்கு பிறகு செய்திகளை